கொண்டு போன ஆம்புலன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்று இருக்கும், அது அவசரமா ரெடி பண்ணதுல ஒரு மேபி இதெல்லாம் வச்சு கொரெக்ட் பண்றது கரெக்டா இருக்கும். ஆனா அது கரெக்ட் பண்ணதுக்குள்ள டைம் எங்ககிட்ட கிடையாது. கோயம்புத்தூர்ல ஒர்க் ஷாப்ல இருந்து பார்த்த உடனே உடனே நம்ம எடுத்துட்டு வரணும். ஏற்கனவே ஒன் வீக் பக்கம் ஆறு நாள் அதனால கொண்டு வர சொல்லிட்டோம். அது முக்கியம் இல்லை. வேற யாராவது சந்தேகப்பட்டு மொத்த பப்ளிக் யாராவது பார்த்து இந்த மாதிரி ஆமா ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்பெல்லிங்கோட வண்டி போச்சுன்னு அவங்க மனசுல வரக்கூடாது. இது அது மாதிரி டிஸ்டிங்டா இருக்கக்கூடாது. இப்படி தவறு ஆகிவிட்டது அப்படின்னு தான் நான் கருதினேன். பாடியை தொடர்ந்து எடுத்து அது வந்து ஹைட் எல்லாம் பார்த்தா கரெக்டா வீரப்பன் ஹைட் இருக்கு, அந்த இடத்துல அவன் பாடி இருக்குன்னு சொல்லி தான் போய் நோண்டி எடுக்கிறாங்க. இன்ஃபார்மெண்ட் வந்து இவங்க இவங்களே கொண்டுறாங்க சந்தேகப்பட்டு. பல விதமான இடத்துல வீரப்பன் வந்து பிடிக்கிறதுக்கு இந்த டெக்னிக் பண்ணலாம் அந்த டெக்னிக் பண்ணலாம் சொல்லி பல விதமான ஆட்கள் பண்ண ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் போலீஸை விட்டு டைம் வேஸ்ட் பண்ணும்? 20 கோடி செலவாயிருச்சு, 200 கோடி 20 கோடி 200 கோடி ஆகும், 2000 கோடி ஆகும். பப்ளிக் வந்து நம்பும், ஓகே இவங்க வேஸ்ட் பா பேசாம அவன் அவன் கேட்க வேண்டிய 100 கோடி கேட்கறானா கொடுத்து ஒரு முறை 1000 கோடி கிரானைட் எல்லாம் கேட்டு கிரானைட் குவாரியோட லீஸ் கொடுத்து 1000 கோடி எல்லா கேஸும் வாபஸ் வாங்கிரணும். 100 செக்யூரிட்டிக்குள்ள 100 துப்பாக்கியும் செக்யூரிட்டிக்கு சிஎம் கான செக்யூரிட்டி வர கொடுக்கலாம் ஒரு சூலூர்ல வந்து ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டர் கேட்கிறோம், மி 8 சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் கருணாநிதி அவர்கள் சப்போர்ட். எஸ்டிஎஃப்ல இருந்து டிஜி ஆபீஸ் இன்டெலிஜென்ஸ் ஆபீஸ்க்கு போய் டிஜிபிக்கு போய் சீஃப் செக்ரட்டரிக்கு போய் சீஃப் செக்ரட்டரி இருந்து டெல்லி ஹோம் செக்ரட்டரிக்கு போய் டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கு போய் அங்க இருக்கிற ஜாயின்ட் செக்ரட்டரி உத்தரவு கொடுத்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு சொல்லி ட்ரிவாண்ட்ரம் வந்து கோயம்புத்தூருக்கு சொல்லி ஒரு ஹெலிகாப்டர் வரும். இவ்வளவு கஷ்டத்தின் நடுவில் அங்க ஹெலிகாப்டர் வந்து பறந்துச்சுன்னா 11 நிமிஷத்துல அங்க எங்க தாக்குதல் நடத்தணும் அங்க இறங்கிடலாம். ஆனால் இந்த 11 நிமிஷத்துக்கு நம்ம சில டைம்ல வந்து 3-4 நாட்கள் நாங்க வெயிட் பண்ணி ட்ரெய்னிங் ஆபரேஷன் கொடுக்கவே இல்லை. ட்ரெய்னிங் வந்து சைலேந்திர பாபு பண்ணார். அதுக்கு வந்து அது பேர் அப்சைலி, அதாவது ஸ்லிதரிங் சொல்லுவார்கள். 60 அடி 40 அடி உயரத்துல இருந்து கயிறு வழியாக கீழே வந்து தாக்கு. இந்த மாதிரி முயற்சிகள் கூத்தாடி கால் அப்படிங்கிற ஒரு பழைய ஒரு ஃபாரஸ்ட் டிபி அங்க டேமேஜ் ஆன ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கிறத தெரிஞ்சு இவங்க ரொம்ப பயிற்சி எல்லாம் எடுத்தாங்க. டெக்னாலஜி என்பது நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட். இப்ப அந்த ஏர்கிராப்டே வேணாம், ட்ரோன் வழியா நாங்க போட்டு. எம்எம் ஹில்ஸ்ல டார்ச்சர் கேம்ப்ஸ் இருந்துச்சு, அது இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. இஸ் தட் ட்ரூ? சரி, இன்டராகேஷன் சென்டர்ஸ் இருந்துச்சு. ஓகே, இன்ட்ராகேஷன் சென்டர் இருந்துச்சு. நம்மளுடைய சட்டம் வந்து ரொம்ப அதிசயமான சட்டம். அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பல விதமான நல்லதும் இருக்குது, பல விதமான சிக்கல்களும் இருக்குது. ஆகையினால சில டைமில் அவங்க வந்து கட் த கார்னர்ஸ் வாங்க. ஓகே, இந்த சட்டத்தில் வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே மஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லாட்டி அந்த 24 மணி நேரம் ப்ளஸ் அந்த ஜேர்னி டைம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ சில இடங்களில் சில சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் டிலேஸ் இருந்திருக்கலாமோ. ஆனால் இந்த கேம்ப் சொல்றத பத்தி எல்லாம் என்னுடைய நாலேஜுக்கு எனக்கு நீங்க வந்து அப்படியானது இல்லை என்னை பொறுத்தளவு.